புதியன புகுத்துவது ஒன்றே இவரது பொழுதுபோக்கு. கண்டுபிடிப்புகளின் மூலம் தொண்டு செய்யும் அறிவியல் அரும்பு. தொக்கி நிற்கும் வினாக்களுக்கு விடை தேட அறிவியலை தூக்கி திரியும் வினையூக்கி. அறிவியல் தொழில்நுட்பம் திருமிகு மாஷா நசீம். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்பதை சிறு வயதிலேயே சிரமேற்கொண்டு கற்றதன் மூலம் பெற்ற அறிவால் புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார் மாஷா நசீம். குமரி மாவட்டம் இரவிப்புதூர் கடை என்ற ஊரில் பிறந்த இந்த இளம் விஞ்ஞானி புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கான கடைகளை அறிவியல் வழியில் விரித்துக் கொண்டிருக்கிறார். படிக்கும் போதே தனது ஆறாம் அறிவை ஆக்கத்திறன் வளர்க்கும் விஞ்ஞான வீதியில் திருப்பிவிட்டார். அறிவியலாளர் ஏ பி ஜே அப்துல் கலாமை மானசீக ஆசானாக ஏற்றுக்கொண்ட மாஷா அவர் சுட்டிய அக்கிரி சிறகுகளை கட்டிக்கொண்டு பிஞ்சு வயதிலேயே பறக்க தொடங்கினார். எதையும் ஊன்றி கவனிக்கும் மாஷா படிக்கும் போதே கண்டுபிடிக்கும் கன்னி முயற்சியில் ஈடுபட்டார். கள்வன் பெரியவனா காப்பவன் பெரியவனா என விவாதம் இன்னும் நீள, இதோ அதற்கான கருவி என்று திருடன் வருவதற்கு முன்னரே முந்தி எச்சரிக்கும் கருவியை கண்டுபிடித்தார். பெற்றோரும் உற்றாரும் இதற்கு கொடுத்த ஊக்கமே அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளுக்கான வினையூக்கியாக மாறியது. அதிநவீன ரயில்வே கழிவறை, நெருப்பில்லாமல் அரக்கு சீலிடும் கருவி, பயண பைதூக்கி, எளிய முறையில் எரிபொருள் வழங்குதல் என்று 14 கண்டுபிடிப்புகளை தாண்டி தனது தேடலின் பயணத்தை தொடர்கிறார். தேவைகளை கண்டுபிடிப்புகளின் தாய் என்று தீவிரமாக நம்பும் மாஷா பிரச்சனை என்ற புள்ளியிலிருந்துதான் தனது ஆக்கத்திற்கான பொத்தானை தட்டிவிடுகிறார். அனைவரும் ஆக்கத்திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் மாஷா ஆக்கத்திறன் பயிற்சி பள்ளி ஒன்றை நிறுவியதோடு 7 மாணவர்கள் தேசிய விருது வாங்கும் அளவிற்கு உயர்த்தியிருக்கிறார். தேசிய மாநில மற்றும் பன்னாட்டு அளவில் பெற்ற விருதுகள் பலவற்றை விழுதுகளாக்கி கடல் கடந்து அறிவியல் மாநாடுகள் பலவற்றில் கலந்து கொண்டு சிறப்பு செய்யும் மாஷா நசீம் அவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பிக்கிறது நமது புதிய தலைமுறை. அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினையும் நற்சான்றினையும் வழங்க இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திருமிகு கவிதா ராமு அவர்களையும் பேராசிரியர் திரு சுப்பையா பாண்டியன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க மாஷா நசீம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு அதுவும் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்
சாதனையாளர் வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க வந்து பண்ணியிருக்க பல சாதனைகள் வந்து இப்போ அரசுலையும் அரசு, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்தியன் ரயில்வேஸ் இஸ் யூசிங் ஹர் ஹைடெக் டாய்லெட் அண்ட் ஆல்சோ தி எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுடைய ஃப்ளேம்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பல வந்து இனோவேட்டிவ் கிரியேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் மென்மேலும் நிறைய அரசு துறைக்கும் நம்ம எல்லாரும் பயன்படுற மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐயா நீங்க வணக்கம். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கோட்டம் அதிசயம் இது பாட்டனி. வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் இது சுவாலஜி. துளை செல்லும் காற்று மேல் இசையாதல் அதிசயம் என்னுடைய பிசிக்ஸ். அலை கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை மழை நீரும் அதிசயம் கெமிஸ்ட்ரி. கல்லூரி பயன்கள் இதெல்லாம் விட்டாங்க. 50 kg தாஜ்மஹால் ஐஸ்வர்யராய் உலக அதிசயம் அப்படின்னாங்க. வைரமுத்து இன்னும் ஒரு படி மேலே எழுதினார், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் என்னன்னு கேட்டேன் கல்லூரி மாணவர்களை, அது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். அறிவியலில் இப்படி அழகும் இருக்கிறது அதிசயங்களும் நிறைய இருக்கிறது. ஆனால் நம்முடைய மாஷா இளம் மங்கை அவர்கள் மட்டும்தான் அறிவியலை பயன்படும் வகையில் அதை மாற்றியிருக்கின்றார்கள். எத்தனையோ கண்டுபிடிப்புகள், அந்த நெருப்பில்லாத அந்த ஸ்டீல் அரக்கு, அந்த முத்திரை, நான் எலெக்ஷன் ஆபீசராக இருக்கும் பொழுது அதை செய்திருக்கின்றேன். அதை எளிமைப்படுத்தியிருக்கின்றார். அறிவியல் எப்பொழுது மக்களுக்காக பயன்படுகிறதோ அது இன்னும் அதற்கான அர்த்தம் விளங்கும். அந்த வகையில் மிகச்சிறப்பான கண்டுபிடிப்புகளை எல்லாம் நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் எல்லோரும் ஒரு சில நிலையை நின்று விடுகின்றார்கள். மாஷா அவருடைய பயணம் இன்னும் பேசாக தொடர வேண்டும். அந்த பயணம் எங்கே போய் நிற்க வேண்டும் என்றால் இந்திய நாட்டிலிருந்து நோபல் பரிசு வாங்கும் அளவிற்கு அவருடைய பயணங்கள் தொடர வேண்டும். ஏனென்றால் ஒரு வடநாட்டு அறிஞர் ஒருத்தர் சொன்னார், தமிழ்நாட்டை பற்றி சொல்லும் பொழுது இட்ஸ் லேண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் அப்படின்னார். இந்தியாவிலிருந்து அறிவியலுக்காக நோபல் பரிசு வாங்கிய அனைவருமே தமிழர்கள். சிவி ராமனாகட்டும், சந்திரசேகர் ஆகட்டும், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் ஆகட்டும், நமது அப்துல் கலாம் நோபல் பரிசு வாங்காவிட்டாலும் அனைத்து செய்தித்தாள் போடும் சிறுவனாக வாழ்க்கையை துவங்கி அனைத்து செய்தித்தாள்களிலும் தலைப்பு செய்தியாகி போன இந்தியாவினுடைய தலைவர், அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. அந்த வரிசையிலே ஒரு நோபல் மங்கையாக நீங்கள் உலகத்திலே வளர வேண்டும் என்று புதிய தலைமுறையின் சார்பாக வாழ்த்தி உங்களை என்னுடைய மனமார்ந்து வாழ்த்துகின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய புதிய தலைமுறைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும், ஊடக ஒழுக்கத்தையும் ஊடக தர்மத்தையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற புதிய தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள். நன்றி, வணக்கம் சார். உங்களை போன்ற பேராசிரியர் எங்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே கிடைத்திருந்தால் சாதனைகள் அனைவருக்கும் சொந்தமாகும். ஏற்புறையாக நீங்கள் உதிர்க்கும் வார்த்தைகள் அனைவர் மனத்திலும் உரமாகட்டும். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து August 23rd இதே நாளில் தான் வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் கலாம் சார் வந்து ஜனாதிபதியாக இருக்கும்போது ராஷ்டிரபதி பவனில் வந்து நான் அவரை சந்தித்தேன். அதே நாளில் வந்து எனக்கு இந்த தமிழன் அவார்டு கிடைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய துறை வந்து இனோவேஷன். ஸோ இந்த இனோவேஷன் துறைன்னா என்ன எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்கன்னா சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ் மட்டும் சார்ந்த துறை அது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான துறை, சர்க்கியூட்ஸ் மிஷினரிஸ் நிறைந்து சயின்டிஸ்ட் ஏதோ பண்ணிகிட்டு இருக்க துறை தான் அது இனோவேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்கிட்ட கேட்டால் உலகத்திலே மிக எளிமையான துறைனால் அது இனோவேஷன் தான். அதுக்கு உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ட்டை வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட இன்னொன்று சொல்லுவாங்க, விடாமுயற்சியும் அது கூட வித்தியாசமான சிந்தனையும் தான் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு. அந்த வித்தியாசமான சிந்தனை தான் இனோவேஷன், தட் இஸ் இனோவேஷன். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். கழுதை வந்து ஒரு நாளைக்கு வந்து 18 மணி நேரம் உழைக்குது. ஆனால் சிங்கம் 18 மணி நேரம் தூங்குற சிங்கம் தான் வந்து காட்டுக்கு ராஜான்னு நம்ம சொல்கிறோம். அது அதனால தான் நான் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க், வித்தியாசமான சிந்தனை தான் வந்து இனோவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் வந்து ஈரான் ஈராக்குக்கு வந்து ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 10 வருஷம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு 10 வருஷமாக அந்த போர் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு சோல்ஜர் வந்து ஒரு கேப்டன்ட்ட போய் கேட்டார், சார் எனக்கு வந்து ரொம்ப களைச்சிட்டேன், எனக்கு ஒரு வாரம் லீவ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அந்த கேப்டன் சொன்னார், அது அந்த லீவை வந்து தட்டி கழிக்கிறதுக்காக அவர் சொன்னார்,
நீ வந்து சரி எதிர்நாட்டு அந்த எல்லையில போய் அங்க உள்ள டேங்க் ஒண்ணு வந்து நீ உருட்டிட்டு கைப்பற்றி கொண்டு வந்துரு, ஒரு வாரம் என்ன ஒரு மாசம் லீவே நான் உனக்கு தரேன் அப்படின்னாரு. அப்ப வந்து அடுத்த நாள் அவரும் கிளம்பி போய் எதிர்நாட்டு இதுல போய் அவர் வந்து டேங்க வந்து கைப்பற்றி கொண்டு வந்துட்டாரு சாயந்தரம். அதை பார்த்துட்டு அங்க உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி நீ வந்து இந்த டேங்கை எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அந்த சோல்ஜர் சொன்னாரு, என்னை மாதிரி அங்கேயும் ஒருத்தன் டேங்க் வச்சுட்டு லீவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நாங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. இதுல வந்து ஹார்ட் ஒர்க்கை விட விடாமுயற்சியை விட வித்தியாசமான சிந்தனை தான் இதுல வெற்றி பெற்றது. அதே மாதிரி நான் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச்சுக்கு போயிருந்தேன், நிறைய இடத்துல நான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அங்க வந்து நான் ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டேன், உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்டான ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. அதுல ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு சொல்லிச்சு, அக்கா நீங்க வந்து இப்ப போடியம்ல பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு, நீங்க வந்து இப்படி போடியம்ல மைக்கு நேரா பேசும்போது சத்தம் நல்லா கேக்குது, ஆனா இப்படி திரும்பும் போது வந்து சத்தம் வந்து குறைவா கேக்குது, அதுக்கு வந்து நீங்க தலை மூவ் பண்ற டைம்லயே மைக்கும் வந்து மூவ் பண்ணா சத்தம் எல்லாம் கிளியரா கேட்குமே, மூவிங் மைக் ஒன்று இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த டைம்ல ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா சொல்லுச்சு. ஸோ இதுதான் ஒரு இனோவேஷன், இனோவேஷன் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொன்ன ஒரு ஐடியா இது. ஸோ இதுதான் ஒரு இனோவேஷன். ஸோ அப்துல் கலாம் சார் வந்து என்னோட வாழ்க்கையில ரொம்ப ஒரு பெரிய மோட்டிவேஷனல் இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டரா இருந்தாரு. ஸோ அவர் நிறைய விதைகளை விதைச்சிட்டு தான் அந்த மண்ணிலேருந்து போயிருக்காரு. அவர் விதைச்ச விதை தானா, ஒன் ஆஃப் த விதை தானா. நானும் வந்து இந்த மாஷா இன்னோவேஷன் சென்டர்னு ஒன்று ஆரம்பிச்சு நானும் நிறைய விதைகளை வந்து அப்துல் கலாம் சார் மாதிரி விதைக்க விரும்புகிறேன். அதுக்கு வந்து எனக்கு இந்த தமிழன் அவார்டு வந்து இன்னும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டராக இருக்குது. நான் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட அலுமினி. ஸோ எனக்கு மிக நன்றி. நிச்சயமாக அறிவியல் அரசியாக உங்களுடைய அதிரடிகள் தொடர புதிய தலைமுறை சார்பாகவும் வாழ்த்துக்கள். விருதாளருக்கும் விருந்தினர்களுக்கும் நன்றி. உங்களுடைய இருக்கைகளை அலங்கரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.